ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் வந்து இலை பராட்டா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பராட்டா நான் கடையில் தான் வாங்கியிருக்கிறேன், ஆனால் அதுக்குரிய சிக்கன் கிரேவியும் அதை எப்படி நாங்கள் ரப் பண்ணி வாழையிலையில் சுத்த போகிறோம்ன்றதையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிக்கன் கறிக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெயை போட்டுட்டு சூடாகினோன்னா கரம் மசாலா பொருட்கள், இந்த சிக்கன் பிரியாணியில் பட்டை, இலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடுவோம். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்குவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு 2 செத்தல் மிளகாய் எடுத்து அதையும் 2 பிச்சு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கறிக்கு. அடுத்தது வந்து ஒரு 1.5 பெரிய வெங்காயம், அதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அதை போட்டு அது நல்லா வதங்கி வரும் வரையும் நல்லா வதக்கணும். அதை வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதை வதக்குவோம். உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா கெதியில் வதங்கிடும். இதில் வந்து நான் அந்த கோழி கழுவியக்க கோழி துப்புரவாகிக்க அதில் சிக்கன் கொழுப்பு இருந்தது அதையும் போடுறேன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் நான் வந்து க்ரஷ் பண்ணினது போடுறேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாக இருந்தால் பேஸ்ட்டாக கூட போட்டுக்கொள்ளலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டது. இப்போ நான் ஒரு 1.5 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதங்கி வரும் வரையும் நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தக்காளி போட்டோன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து தக்காளி நல்லா கெதியில் வதங்கும் அதுக்காக போடுறது. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினோன்னே நான் வந்து கோழியை போட போகிறேன். கோழியை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். கோழியை போட்டு நல்லா பிரட்டி விடுவோம். இப்போ கோழிக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா பிரட்டி எடுத்துருவோம். பிரட்டி எடுத்து கொஞ்ச நேரம் மூடியை போட்டு விட்டோம்னா நல்லா தண்ணி விட்டு வரும். நாங்கள் வேறையாக நிறைய தண்ணி விட தேவையில்லை, அதிலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். அப்போ தான் அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த தண்ணியுமே விடலை, ஆனால் வந்து தண்ணியெல்லாம் விட்டு கோழியிலேருந்தே இவ்வளவு தண்ணி வந்திருக்குது எங்களுக்கு. இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள், அடுத்தது வந்து 1 ஸ்பூனுக்கு கிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி, அது வந்து கலருக்காக போடுறது. உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லாட்டிக்கு தேவையில்லை. அது பிறகு ஒரு 2 ஸ்பூனுங்க கிட்ட நான் சிக்கன் மசாலா போடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். சிக்கன் நல்லா வேகும் வரை நல்லா வதக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக தான் நான் தண்ணி விடுறேன். நீங்கள் கூட விட தேவையில்லை, விட்டு மூடி வச்சிடுவோம். மூடி வச்சுச்சுன்னா மூடி வச்சா சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் வரையும் அதை பிரட்டி பிரட்டி அப்பப்போ பிரட்டி பிரட்டி நல்லா வேக வச்சு எடுப்போம். பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெந்து வந்துருக்குது சிக்கன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சிக்கன் வெந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு நாங்கள் வந்து தேசிக்காய் புளி கொஞ்சம் விடணும். அப்போ தான் இந்த டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு டேங்கி டேஸ்ட்டோடு இருக்கும். நான் ஒரு பாதி தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே செய்யலாம். நீங்கள் அடுப்பு பற்ற தேவையில்லை, நல்லா மூடி வச்சுருவோம். அடுத்தது இலை பராட்டாக்கு வாழை இலை எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவிட்டு இந்த தண்டெல்லாம் வடிவாக கீறி வெளியில் எடுத்துருவோம், அப்போ தான் வடிவாக மடிக்கலாம். அடுப்பில் வச்சு இதை வந்து நல்லா வாட்டி எடுப்போம். அப்போ வாட்டி எடுத்தால் தான் மடிக்கிறதுக்கு வாழையில் வந்து பிய்யாமல் வரும், இல்லைன்னா பிஞ்சு போயிடும். அப்போ தான் அது ஃப்ளெக்சிபிள் ஆகும். நாங்கள் வந்து வாட்டி எடுத்தோம்னு சொல்லணும், அதுக்காகத்தான் வாட்டுறது. நல்லா 2 பக்கமும் எல்லா வாழையிலேயும் நல்லா வாட்டி எடுத்துருவோம். நான் இங்கே கடையில் வாங்கின பராட்டா தான் வச்சுருக்கிறேன். அப்போ அதைத்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன் இந்த இலை பராட்டாக்கு. நீங்கள் வீட்டிலேயே செய்கிறண்டா கூட செய்யலாம். இப்போ ஒரு வாழையிலே எடுத்து, வாட்டி வச்ச வாழையிலே எடுத்து அதில் ஒரு பராட்டா வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நாங்கள் செய்து வச்சுருக்கிற கறியை வந்து வைக்க போகிறோம். சில பேர் வந்து நிறைய கறி வைப்பாங்க, அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது எவ்வளவு நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு. நான் ஒரு நார்மலான அளவில் தான் வைக்க போகிறேன். எங்களுக்கு ஆக சொத சொதன்னு இருந்தாலும் எங்களுக்கு பெருசாக பிடிக்காது, அதனால நான் நிறைய வைக்கலை. நீங்கள் நிறைய கிரேவியாக செய்து நிறைய ஊற்றி பராட்டா அப்படியே அதில் மூழ்கிற அளவுக்கு கூட நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். சில பேருக்கு அது பிடிக்கும் அப்படி செய்கிறது. நல்லா சிக்கனை பரப்பி விட்டுட்டு
இப்போ இதுக்கு மேலே இன்னொரு அடுத்த பராட்டாவை எடுத்து வைக்க போகிறேன். அப்போ அது அந்த வாழையிலையோட வெந்து வரையக்க லேயர்ஸோட நல்லா இருக்கும் இப்படி வச்சோம்னு சொல்லி சொன்னால். இப்போ இதுக்கு மேலே திருப்பி சிக்கன், இப்போ மூன்றாவது பராட்டாவையும் வச்சுட்டேன். இதுக்கு மேலே நான் கிரேவி மட்டும் கொஞ்சம் விட்டு பரத்தி விட போகிறோம். நீங்கள் நிறைய விடலாம், நிறைய விட்டு பெரிய வாழையிலையில மடிச்சும் செய்யலாம் அப்படி விருப்பமானாக்கள். அது பரோட்டா நல்லா அப்படியே ஊறி சாஃப்டாக இருக்கும். அதுவும் ஓரளவுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் ஒரு கொஞ்சமாக தான் வைக்கிறேன். வச்சுட்டு மேலால் வெங்காயம், அடுத்தது வந்து கொத்தமல்லியில் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வட்டி வைக்கிறண்டா வைக்கலாம். இதுக்கு மேலே வேணுமெண்டா சில பேர் வந்து தேசிக்காய் புளி புளிஞ்சு விடுவாங்க, அதுவும் வைக்கலாம். இப்போ வந்து இந்த வாழையிலேயே வடிவாக மூடி ஒரு பேக்கெட் மாதிரி, லஞ்ச் பேக்கெட் கட்டுற மாதிரி நாங்கள் வந்து கட்டுவோம். நான் டூத்பிக் யூஸ் பண்ணித்தான் நான் அதை டை பண்ணுறேன். நீங்கள் வந்து சணல் கயிறு நூல் இருந்தாலும் அதையும் சேர்த்து அதோட சேர்த்தும் கட்டலாம். ஃபைன் நூல் அல்லது சணல் நூல் இருந்தாலும் நீங்கள் அதையும் சேர்த்து அதை வச்சு இந்த பாசலை நீங்கள் கட்டி கொள்ளலாம். எனக்கிட்ட பெரிய வாழையில் இங்கே கிடைக்காது, அதனால நான் அப்படி செய்தேன். நான் சின்னனாக எடுத்து இப்போ நாங்கள் தோசை சுடுற கல்லையோ அல்லது ரொட்டி சுடுற கல்லையோ எடுத்து எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா சூடாகினோடனே இந்த நாங்கள் கட்டி வச்சுக்கிற பாசலை எடுத்து அதுக்கு மேலே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வாட்டி எடுக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வாட்டி எடுக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழையிலையோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கி பரோட்டாவில் சேர்த்து சாப்பிடுக நல்லா இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமும் அஞ்சஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம், நீங்கள் லோ ஃப்ளேம் எல்லாம் வைக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட இள பரோட்டா வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ ரிமூவ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த ஹீட்டுக்கு வாழையிலையோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி அட்டகாசமான ஒரு ரெசிபியாக இருந்துச்சு இது. நீங்களும் இதை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.